சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே பாலஸ்தீன மக்களுக்கு மருந்து பொருட்கள் அனுப்பி வைப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இந்தியாவிலிருந்து புற்றுநோய் சிகிச்சைக்காக மருந்துகள் அத்தியாவசிய மருந்துகள் உட்பட முப்பது டன் அளவிலான மருத்துவ உதவிகள் பாலஸ்தீன மக்களுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் டந்திர் ஜெய்ஸ்வால் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் பாலஸ்தீன மக்களுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகின்றது அதன் ஒரு பகுதியாக மனிதாபிமான ரீதியிலான உதவியாக பாலஸ்தீன மக்களுக்காக முப்பது அளவிலான அத்தியாவசிய மருந்துகள் புற்றுநோய் சிகிச்சை மருந்துகள் உள்ளடங்கிய மருத்துவப் பொருட்கள் பாலஸ்தீனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என பதிவிட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தல் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது இதில் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய துணை அதிபரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான கமலா காரிஸ் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டிரம்ப் போட்டியிடுகின்றார் இருவரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த நிலையில் கமலா காரிஸுக்கு இந்திய வம்சாவளியினர் அறுபத்தி இரண்டு சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்துள்ளதாக புதிய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச அமைதிக்கான கார்னகி நிறுவனத்துடன் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்திய அமெரிக்க மனப்பாங்குகள் என்ற தலைப்பில் புதிய கருத்து கணிப்பை நடத்தியது இந்த கருத்து கணிப்பில் பதிவு செய்யப்பட்டு இந்திய அமெரிக்க வாக்காளர்களில் அறுபத்தி இரண்டு சதவீதம் பேர் கமலா காரிசுக்கு வாக்களிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தனர் டிரம்பிற்கு முப்பத்தி இரண்டு சதவீதம் பேர் வாக்களிக்கு இந்திய அமெரிக்கர்களில் அதிகளவில் ஜனநாயக கட்சிக்கு ஆதரவு அளிப்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளையில் குடியரசுக் கட்சிக்கான ஆதரவில் ஒரு சிறிய முன்னேற்றம் உள்ளது இந்திய அமெரிக்க ஆண்களில் கமலா காரிசுக்கு ஐம்பத்தி சதவீதமும் டிரம்பிற்கு முப்பத்தி ஒன்பது சதவீதமும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவில் ஐம்பத்தி இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்திய வம்சாவளியினர் வசிக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது விண்வெளியிலிருந்து பூமிக்கு சுனிதா வில்லியம்ஸ் தீபாவளி வாழ்த்து தெரிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இந்துக்களின் முக்கிய பண்டிகையான தீபாவளி வரும் அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி வர உள்ள நிலையில் நாடு முழுவதும் கொண்டாட்டங்கள் களைகட்டி வருகின்றன இந்த நிலையில் உலகம் மட்டுமல்லாது தற்போது விண்வெளியிலும் இருந்து தீபாவளி வாழ்த்து வந்துள்ளது நாசாவின் திட்டத்தில் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டு இந்தியாவை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் பேசியுள்ள வீடியோவில் வெள்ளி மாளிகையிலும் உலகம் முழுவதிலும் தீபாவளி கொண்டாடும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் இந்த வருடம் பூமியிலிருந்து இருநூற்றி அறுபது மைல் தொலைவில் விண்வெளி மையத்திலிருந்து தீபாவளி கொண்டாடும் அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது எனது தந்தை தீபாவளி உள்ளிட்ட பிற இந்திய பண்டிகைகளை பற்றி எடுத்துரைத்து இந்திய கலாச்சாரத்தோடு என்னை நெருக்கத்தில் வைத்திருந்தார் எனவே விண்வெளியில் இருப்பினும் தீபாவளியின் முக்கியத்துவத்தை உணர்வதாக தெரிவித்துள்ளார் வண்டி மீது விமானம் மோதி விபத்து நான்கு பேர் உயிரிழப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று உள்ளது ஆப்பிரிக்க நாடான சூடானில் விவசாயம் அதிகம் நடைபெறும் மாநிலம் கெடாரேப் மாநிலம் பெரும்பாலான பகுதிகளில் மழையை மட்டுமே நம்பி செய்யப்படும் மானாவரி விவசாயம் நடைபெறுகின்றது பரந்து விரிந்த பகுதிகளில் மானாவரி பயிர்களுக்கு பூச்சி மருந்து தெளிப்பதற்கு சிறிய ரக விமானங்களை பயன்படுத்துகின்றனர் அந்த வகையில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சிறிய ரக விமானம் மூலம் பூச்சி மருந்து தெளிக்கும் பணி நடைபெற்றது அந்த விமானம் விவசாய நில பகுதியில் சாலையில் போது வண்டி வந்தது ரன்வேயில் வேகமாக சென்ற விமானம் கண்ணிமைக்கும் நேரத்தில் முச்சக்கரவண்டி மீது மோதியது இந்த நிலையில் முச்சக்கரவண்டி கடுமையாக சேதமடைந்தது அதிலிருந்து விவசாய தொழிலாளர்கள் நான்கு பேர் உயிரிழந்தனர் எட்டு பேர் பலத்த காயம் அடைந்தனர் விமானத்தின் இறக்கை மற்றும் புரோபெல்லர் சேதமடைந்துள்ளது அருங்காட்சியமாக மாறும் ஷேக் ஹசீனாவின் அரண்மனை என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது வங்காள தேசத்தில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்து நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்தார் இதனையடுத்து வங்காள தேசத்தில் முகமது ஜூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பொறுப்பேற்றது ஷேக் ஹசீனா மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவருக்கு கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஷேக் ஹசீனா உத்தியோகபூர்வ இல்லமான அரண்மனை அருங்காட்சியகமாக மாற்றப்படுவதாக இடைக்கால அரசின் தலைவர் முகமது தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஷேக் ஹசீனாவின் தவறான ஆட்சி மற்றும் மக்கள் அவரை ஆட்சியிலிருந்து போது ஏற்பட்ட கோபத்தின் நினைவுகள் இந்த அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் போராட்டத்தின் போது ஷேக் ஹசீனாவின் பங்களா மாணவர்களால் சூறையாடப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதாரத்தை தேடி ஆப்பிரிக்கா எகிப்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈராக் சிரியா உட்பட பல்வேறு நாடுகளை சேர்ந்து ஆயிரக்கணக்கானோர் அகதிகளாக கடல் வழியாக சட்டவிரோதமாக ஐரோப்பிய நாடுகளுக்குள் நுழையும் ஆபத்தான பயணம் மேற்கொள்கின்றனர் இந்த பயணத்தின் போது விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பு சம்பவங்களும் அரங்கேறி வருகிறது இந்த நிலையில் எகிப்தை சேர்ந்து பதிமூன்று பேர் சட்டவிரோதமாக ஐரோப்பாவுக்குள் செல்ல திட்டமிட்டிருந்தனர் இதற்காக படகில் மத்திய திரைக்கடல் வழியாக நேற்று ஆபத்தான பயணம் லிபியா அருகே அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத நிலையில் படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த சம்பவத்தில் படகில் பயணித்த அகதிகள் பன்னிரண்டு பேர் உயிரிழந்தனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த லிபியா கடற்படையினர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஒருவரை மீட்டனர் அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது மேலும் உயிரிழந்த பன்னிரண்டு அகதிகளின் உடல்களும் மீட்கப்பட்டன இந்த சம்பவம் தொடர்பில் லிபியா அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க